ஒரு நாள் ஐஸ்கிரீம் காரன் தன்னோட வண்டியை தள்ளிக்கிட்டு காட்டு பக்கமா வந்தாரு. அவருக்கு ஒரு இடத்துல நிழல் தெரிஞ்ச உடனே வெயில்னால அவர் ரொம்ப நொந்து போயிருந்தாரு. அதனால மரத்துக்கடியில ரெஸ்ட் எடுக்க உட்கார்ந்து இருந்தாரு. திடீர்னு அந்த பக்கம் உருளைக்கிழங்கும் பச்சை உருளைக்கிழங்கும் போய்கிட்டு இருந்தாங்க. அதுங்களோட பார்வை ஐஸ்கிரீம் காரரோட வண்டி மேல பட்டுச்சு. ஏய் பச்சை உருளைக்கிழங்கு இங்க பாரு, இது என்னது? இது அதுதானே ஐஸ்கிரீம் வண்டி கடை? ஆமா ஆமா அதே தான், வா போய் பார்க்கலாம். ரெண்டு பேரும் சேர்ந்து ஐஸ்கிரீம் வண்டி கடை கிட்ட போனாங்க. அங்க அந்த பக்கமா அதையே சுத்தி சுத்தி வந்தாங்க. அது ரொம்ப நல்லா இருந்தது. ஆனா அதுங்களுக்கு ஒரு விஷயம் தான் புரியவே இல்ல, அதாவது ஐஸ்கிரீம் எங்கன்னு. இந்த வண்டிக்குள்ளதான் சில்லுன்னு குல்ஃபி இருக்கும், ஆனா எங்க இருக்கு? இது மேல ஏறி பார்ப்போமா? உருளைக்கிழங்கு மேல ஏறி நின்ன உடனே அந்த மூடிய திறந்துச்சு. அது அப்படியே நேரா பொத்துன்னு ஐஸ்குள்ள விழுந்துருச்சு. அட, நான் எங்க வந்து விழுந்துட்டேன்? அட, இங்க நல்ல சில்லு சில்லுன்னு ஐஸ்கிரீம் இருக்கு. ஐயோ காப்பாத்துங்க காப்பாத்துங்க, நான் எப்படி வெளியே வர்றது? ஏ உருளைக்கிழங்கு, நீ உள்ள போய் விழுந்துட்டியா? ஆமா, எப்படி இருக்கு? ரொம்ப சில்லுன்னு இருக்கு, என்ன காப்பாத்து. பச்சை உருளைக்கிழங்கு அதுக்கு உதவி செய்ய ரொம்ப முயற்சி பண்ணுச்சு, ஆனா அதுக்கு எந்த ஒரு வழியும் தெரியல. அப்புறம் அது உருளைக்கிழங்கு கிட்ட சொல்லுச்சு, நீ ஒரே வேலை பண்ணு, ஒவ்வொரு குல்ஃபியா மேல மேலன்னு அடுக்கி வையே, அப்புறம் அது மேல ஏறதுக்கு முயற்சி பண்ணு, அப்புறம் ஐஸ்கிரீமையும் மெல்ல மெல்ல புடிச்சுக்கிட்டு வந்துரு. வெளியே வந்தா என்ன சாப்பிடுறது? உருளைக்கிழங்கு நிறைய முயற்சி பண்ணிச்சு. ஒவ்வொரு குல்ஃபியா எடுத்து நேரா லைனா அடுக்கி வச்சுச்சு. அப்புறம் மெல்ல மெல்ல அதோட நண்பன் கிட்ட கதவு வழியா ஐஸ தூக்கி தூக்கி வீச அது புடிச்சுக்கிச்சு. வாவ், என் நண்பா நீ கலை கேட்ட, இங்க வந்து பாரு எவ்வளவு ஐஸ்கிரீம் சேர்ந்துடுச்சுன்னு. சரி சரி, சீக்கிரமா திரும்பி வந்துரு, இல்லன்னா இந்த ஐஸ்கிரீம் கரையை எழுந்துப்பா. உருளைக்கிழங்கு வெளியே வந்துருச்சு. அவங்க ரெண்டு பேரும் ஓட ஆரம்பிச்சாங்க. ஆனா அவங்க ஓடி ஓடி அவங்க வீட்டுக்கு போய் சேர்ந்த உடனே அவங்க கையில எதுவுமே இல்ல. அட, என்னோட ஐஸ்கிரீம் எங்க மறைஞ்சிடுச்சு? ஆமா, இது எப்படி நடந்துச்சு? அவங்கள பார்த்து அங்க வந்த பூனை சிரிக்க ஆரம்பிச்சது. நீங்க ஐஸ்கிரீம் திருடுனீங்க இல்லையா? இந்த வேலையெல்லாம் ஏற்கனவே செஞ்சுட்டேன். இது ஐஸ், அத நாம ரொம்ப நேரம் வெளியே வச்சிருந்தோம்னா அது உருகி போய் அப்படியே தண்ணியா மாறிடும். பின்னாடி திரும்பி பாருங்க, உங்க ஐஸ்கிரீம் எல்லாமே வழியில கொட்டிடுச்சு. இப்ப என்ன பண்ணுவீங்க? இப்ப எப்படி ஐஸ்கிரீம் சாப்பிடுவீங்க? மண் கழுதை. ராஜுவோட அப்பா நகரத்துல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. ஒரு நாள் அவரு ரெண்டு நாள் லீவ் எடுத்துக்கிட்டு கிராமத்துக்கு வந்தாரு. அப்புறம் அவரு தன்னோட பையன் ராஜுக்காக ஒரு அழகான பிளாஸ்டிக் பொம்மைய கொண்டு வந்தாரு. ராஜுவுக்கு பொம்மன்னா ரொம்பவே பிடிக்கும். அவனோட அப்பா ரெண்டு நாளைக்கு அப்புறம் மறுபடியும் நகரத்துக்கு திரும்பி போனாரு. ராஜு நாள் முழுக்க அந்த கழுத பொம்மையோட விளையாடிட்டு இருந்தான். அம்மா, இந்த கழுதைய பாருங்களேன், எவ்வளவு அழகா இருக்கு. அப்பா எனக்கு ஒரு நல்ல பரிசு வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. நான் இந்த பொம்மைய பார்த்து பார்த்து நாள் முழுக்க நிச்சயமா விளையாடுவேன். அப்படியா? சரி, வந்து முதல்ல சாப்பிடு, நாளைக்கு மறுபடியும் விளையாடு. ராஜு தன்னோட கழுத பொம்மையோட தூங்கிட்டான். திடீர்னு ராத்திரி பயங்கரமான புயல் காத்து வீசிச்சு. கட்டில இருந்த கழுத பொம்மை கீழே விழுந்துச்சு. அப்புறம் அது உடஞ்சிச்சு. ராஜு ஓன்னு அழுதான். மம்மி, இங்க பாருங்க, அப்பா எனக்கு வாங்கிட்டு வந்த பரிசு உடஞ்சி போச்சு. இது ஒரு பிளாஸ்டிக் பொம்மை. அம்மா, நான் என்ன பண்றது? ராஜுவோட அம்மா அவனை அமைதிப்படுத்தினாங்க, நிறைய சொல்லி புரிய வச்சாங்க. ஆனா அவ விடவே இல்ல. மறுநாள் அவன் வாசல்ல உட்கார்ந்து தன்னோட கழுதைய நினைச்சு ரொம்ப அழுதுகிட்டு இருந்தான். அம்மா, நான் இப்ப எதோட விளையாடுறது? எனக்கு அந்த கழுதை ரொம்ப பிடிச்சு போச்சு. அதை விட என்கிட்ட அழகான ஒரு பொம்மை கிடையவே கிடையாது. இங்க பாருப்பா கண்ணா, நீ எதுக்காக கவலைப்படணும்? இந்தா, நீ உன்னோட டிராயிங் காப்பி அப்புறம் பென்சில் எடுத்துக்க. அதே மாதிரி ஒரு பொம்மையை வர, அதை நீ எப்போ உன்கிட்டயே வச்சுக்க. மெல்ல மெல்ல ராஜு ஒரு சித்திரத்தை வரைஞ்சான். அதுவும் அப்படியே தன்னோட கழுத போல. அதை கட் பண்ணி அவன் கிட்ட வச்சுக்கிட்டான். அப்புறம் மறுபடியும் ஒரு நாள் புயல் காத்து வீசிச்சு, அந்த பேப்பரும் பறந்து போச்சு. அம்மா, பேப்பர்ல வரைஞ்ச அந்த கழுத பறந்து போயிடுச்சு. நான் என்ன பண்றது? அடடா, இப்ப உனக்கு கழுத வரையறதுக்கு நல்லா தெரிஞ்சிடுச்சு. கொஞ்சமா களிமண்ணை எடுத்துக்க, அதுல அந்த கழுதைய செஞ்சு பாரு. ராஜு மெல்ல மெல்ல ரொம்ப நாளா அந்த களிமண்ணுல கழுதைய செய்ய ஆரம்பிச்சான். ஒரு வாரத்துக்கு அப்புறமா அவன் அதுல வெற்றி அடைஞ்சான்.
இப்ப அவங்க கிட்ட களிமண்ல செஞ்ச கழுதை இருந்தது. முதல்ல அது பிளாஸ்டிக்ல இருந்தது, அப்புறம் பேப்பர்ல இருந்தது. அவனோட அம்மா அதை பார்த்துட்டு அதிர்ந்து போனாங்க. அட ராஜு, எவ்வளவு அழகான கழுதை! என் செல்லமே, நிஜமாவே உன் கையில ஏதோ மந்திரம் இருக்கு. இன்னும் கொஞ்ச நல்ல நீ பெரியவனானதும் நான் உன்னையும் உங்க அப்பாவோட நகரத்துக்கு அனுப்பி வச்சிருவேன். அந்த இடத்துல பெரிய பெரிய கலைஞர்கள் எல்லாம் இருக்காங்க, அவங்க சிலை வடிக்க கத்து கொடுப்பாங்க. உன் கையில இருக்கிற அற்புதத்தை பார்த்து உன்னோட அப்பாவும் சந்தோஷப்படுவாரு. இப்ப ராஜுவோட கழுதை உடையவே இல்ல. அப்புறம் அம்மா, இன்னொரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. அப்படியே இது உடஞ்சு போனாலும் எனக்கு இப்ப கழுதை செய்ய தெரியும். நிச்சயமா, பாத்தியா, ஒரு பொருள் நம்மள விட்டு போயிடுச்சுன்னா அப்ப எங்கேயாவது அதுல கூட நமக்கான நல்லதுதான் மறைஞ்சிருக்கும். அப்புறம் அது நேரம் வரும்போது தானாவே நம்ம கிட்ட வந்துடும். தங்க உருளைக்கிழங்கு, பச்சை உருளைக்கிழங்கு. பச்சை உருளைக்கிழங்கு கிட்ட ஒரு பெரிய தங்க உருளைக்கிழங்கு இருந்தது. எல்லாரும் அத ஒரு கடவுளா நினைச்சு பார்த்தாங்க. ஏன்னா உருளைக்கிழங்கு தான் அந்த இடத்தோட ராஜா, காய்கறிகளோட ராஜா. தினமும் பச்சை உருளைக்கிழங்கு அதுக்கு பூஜை பண்ணும், எல்லாருக்கும் பிரசாதம் கொடுக்கும். ஒரு நாள் தங்க உருளைக்கிழங்கு ராத்திரி பச்சை உருளைக்கிழங்கு கிட்ட என்ன சொல்லுச்சுன்னா, எழுதுரு பச்சை உருளைக்கிழங்கு, எழுதுரு, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேச விருப்பப்படுறேன். என்னோட ஆசை என்னன்னா, அதாவது நம்ம இடத்துல எல்லா உருளைக்கிழங்குக்கும் உரிமை கிடைக்கணும், மரியாதை கிடைக்கணும். அதை வெறுமனே மண்ணுக்குள்ள புதைச்சி வச்சிடாதீங்க. அதுங்களை எப்பவும் கழுவி சுத்தமா வச்சிருங்க. எல்லா உருளைக்கிழங்கும் எப்படி அழுக்கா மோசமா இருக்கு பாருங்க. உருளைக்கிழங்குங்களுக்கு வீட்டுல மரியாதை கொடுங்க. இது ராஜா சொன்ன விஷயம், என்ன புரிஞ்சுதுங்களா? பச்சை உருளைக்கிழங்கு முழிச்சுக்கிச்சு. அப்புறம் அது உருளைக்கிழங்கு சொன்ன விஷயத்த புரிஞ்சுக்கிச்சு. அது ராஜா உருளைக்கிழங்கு சொன்ன விஷயத்த ஒத்துக்கிச்சு. அப்புறம் மறுநாளே அது எல்லார்கிட்டயும் சொல்லிச்சு. இன்னைக்கு நான் சொல்ற ஒரு விஷயத்த கேளுங்க. நேத்து ராத்திரி என்னோட கனவுல தங்க உருளைக்கிழங்கு ராஜா வந்தாரு. அவரு சொன்னாரு, நீங்க எல்லாரும் பாக்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கணுமா, குளிச்சு முழுகி சுத்தமா இருங்க. நான் விருப்பப்பட்டா உங்களுக்கு உதவியும் செய்வேன். ஆனா நல்ல விஷயம் என்னன்னா, நீங்களா அந்த விஷயங்களை செய்யணும். தினமும் உங்களை பாத்துக்கோங்க, எல்லாருமே சுத்தமா இருக்க பாருங்க. சுத்தமா இருந்தோம்னா நம்மளோட வேலையும் அதிகமாகும், ஜனங்க எல்லாருக்கும் நம்மள பிடிக்கும். அவங்களுக்கு பிடிச்சதையும் அவங்களோட ஆசைகளையும் நாம நிராசையாக்க கூடாது. இது ராஜாவோட உத்தரவு. பச்சை உருளைக்கிழங்கு சொன்னதை எல்லாரும் ஏத்துக்கிட்டாங்க. அப்புறம் உருளைக்கிழங்குங்க எல்லாமே ஒருத்தரோட ஒருத்தர் விளையாட ஆரம்பிச்சதுங்க. அங்க விளையாடலாம், வாங்க வாங்க. நாம விளையாடினோம்னா அப்ப என்னோட மண்ணை நீ தட்டி விடு, உன்னோட மண்ணை நான் தட்டி விடுறேன். உருளைக்கிழங்குங்க எல்லாம் அதுங்களுக்குள்ள குஸ்தி போட்டுக்கிச்சு. அப்புறம் குஸ்தி போட்டு போட்டு அதுங்க மேல இருந்த மண் எல்லாம் உதிர்ந்து போச்சு. அப்புறம் எல்லா உருளைக்கிழங்கும் ஒன்னா சுத்தமாகி ஜொலிக்க ஆரம்பிச்சது. அப்பதான் அந்த வழியா ஒரு லாலாஜி வந்தாரு. லாலாஜி ரொம்ப சுத்தமான அழகான உருளைக்கிழங்குகளை பார்த்த உடனே அவர் மொத்தமா எல்லா உருளைக்கிழங்குகளையும் வாங்கிட்டாரு. அத பாத்துட்டு பச்சை உருளைக்கிழங்கு சொல்லுச்சு, விஷயம் புரிஞ்சு போச்சு. ராஜா சார் இதத்தான் எனக்கு சொல்லி புரிய வைக்க நினைச்சாரு. நான் போய் அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்க போறேன். பச்சை உருளைக்கிழங்கு ராஜா உருளைக்கிழங்கு கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிச்சு. அப்புறம் அது கிட்ட அது சொல்லிச்சு, உங்களோட ஞானம் அப்புறம் உங்களோட அறிவுக்கு முன்னாடி நாங்கெல்லாம் ஒண்ணுமே இல்ல மகாராஜா. நீங்க எங்களை இன்னும் எதிர்காலத்துல இதே போல நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கணும். நாங்க எப்பவும் எந்த தவறையும் செஞ்சிடக்கூடாது. உங்களோட ஆசீர்வாதம் எங்களுக்கு எப்பவுமே கிடைச்சுக்கிட்டே இருக்கணும். அப்புறம் எங்களோட வாழ்க்கையிலயும் சந்தோஷம் நிறைஞ்சிருக்கணும். எல்லா உருளைக்கிழங்கும் ராஜா உருளைக்கிழங்கு கிட்ட வந்துச்சுங்க. அப்புறம் அவரோட ஆசீர்வாதத்தை வாங்கினாங்க. இப்போ எல்லா உருளைக்கிழங்கும் பார்க்க அழகா இருந்தாங்க. எல்லாரோட கண்களும் சந்தோஷத்துல நிறைஞ்சிருந்தது. உருளைக்கிழங்குங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷத்தோட அவங்களோட வீட்டுக்கு போயிட்டாங்க. ஒரு நாள் இப்படியே விளையாடிக்கிட்டே ரெண்டு மூணு குரங்குங்க அப்புறம் ஒரு கரடி சேர்ந்து ஒரு சங்கீதத்தை ஏற்பாடு பண்ணாங்க. இப்ப பாக்கிறதுக்கு ஒரு சின்ன குட்டியான தன்னோட நண்பர்களை சந்திக்க வந்துச்சு. கரடி அதை பார்த்த உடனே அப்போ அது என்ன சொல்லுச்சுன்னா, அட, இந்த காட்டுக்கு நீ புதுசா? அப்புறம் உன் நண்பனை பாக்கிறதுக்காக வந்திருக்கியா? வா வா, நாங்க எங்க காட்டோட பாட்டை கத்து கொடுக்கறோம். என்ன, காட்டுக்குன்னு பாட்டு கூட இருக்கா? கேளு, இவங்களை சந்தி. இவருதான் என்னுடைய நண்பர் ஷிக்கி. இவர் ரொம்ப நல்ல குரங்கு. நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பாட்டு பாடுவோம், உனக்கும் கத்து கொடுக்கறோம். வா, பாட்டோட சேர்த்து அப்படியே இவங்களையும் மீட் பண்ண. சரி.
அந்த குட்டி கியூட்டானையான தன்னோட நண்பர்களான கரடி அப்புறம் குரங்குங்களோட காட்டை சுத்தி பாக்கிறதுக்கு கிளம்புனாங்க. கரடி பாட்டு பாடிச்சு அதுக்கப்புறம் எல்லாரும் சத்தம் போட்டாங்க. பாரு வந்து எங்க காட்டோட சந்திச்சு பாரு, பாரு எங்க காட்டோட வந்து சந்திச்சு பாரு, நான் கரடி, என்னோட பேரு கரடி, இதுதான் சீதா, இதுதான் சிங்கம், இதுதான் சிலந்தி. இப்ப நீ சொல்லு உன்னோட விளையாட்டு என்ன, வா விளையாடுவோ சேர்ந்தே இந்த விளையாட்ட. இது என்னோட நண்பன் குரங்கு, அப்புறம் பின்னாடி மயிலுதான், மேலே இருக்கு பறவை, கீழே இருக்கு மயில். இப்ப சொல்லு இன்னும் சுத்தறியா என் நண்பனே. இவ்வளோ நல்ல பாட்டு கேட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிஜமா தான் சொல்றேன், இந்த காட்டோட பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப இனிமையா இருக்கு. அது சரி, எனக்கும் கத்து கொடுக்குறீங்களா? ஆ, தாராளமா கத்து கொடுக்கறோம். விளையாட்டுல அவங்களுக்கு நேரம் போனதே தெரியல, அப்புறம் இருட்ட ஆரம்பிச்சது. அப்ப கரடி சொல்லுச்சு, அடடா அவங்க உங்க வீட்டுக்கு போயிடுங்க, அப்புறம் உன் அப்பா அம்மா பயந்துட போறாங்க. அதாவது இருட்டினதுக்கு அப்புறமா கூட நாங்க உன்னு நினைக்க கூடாது. சின்ன அழகான அந்த யானை காட்டுக்குள்ள வந்து எல்லாரோட அன்பையும் பெற்று ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. எனக்கு இங்க வந்ததுல ரொம்ப சந்தோஷம். ஆரம்பத்துல இந்த காட்டுல எனக்கு ஒரே ஒரு நண்பன் தான் இருந்தான், ஆனா இனிமே நீங்க எல்லாரும் என்னோட நண்பர்கள், என்னோட புது நண்பர்கள். நான் அடுத்த வர வெள்ளிக்கிழமை மறுபடியும் வரேன். நேஜமாவா, நேஜமா.